டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பல இடத்துல டெபாசிட் போச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனா இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போறேன்னு அறிக்கை விட்டுருங்க. இந்த சூழ்நிலையில கட்சிக்காரங்க ஒரே ஒரு சவால் மூலமா அவர் கொடுறேன். இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டாருல, புறக்கணிக்கிறது ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில இருக்கிற யாரும் ஓட்டு கொடுக்க. பாமக என்பது பாமகவே கை கழுவிட்டாங்க, அவங்க சின்னமே இப்போ போயிடுச்சு. அதனால அவங்க நான் அதுக்கு மேல அவர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் வந்து வேற எதனா பேசுவார். அதனால எங்களுக்கு சேஃப் கம்ஃபர்டபுள், வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். போன தேர்தலில் போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இன்னொரு சின்ன இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஒரு மாதத்துக்குலாம் இன்னொரு ஓட்டு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிறவங்க மதிப்பானா. இது வந்து மறைமுகமாக மோடியை தாக்குறதா இருக்கு. இந்த எலெக்ஷன் நடத்தும் ஸ்டேட் எலெக்ஷன் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சிசிஐ தான். ஆக அவர்கள் வந்து அவங்கள தான் சந்தேகிறாங்க. அங்கே ஆட்சியில் இருப்பது மோடி, அங்கே இருப்பது இவங்க தாத்தா. அதனால் இவங்க தான் பார்க்கணும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறரை நம்பார்கள். அதுபோல் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் செய்த நடந்த ஒவ்வொரு தேர்தலும் இன்னைக்கு மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல் முதலில் தமிழ்நாட்டு தேர்தலில் ஏறத்தாழ 50-60 ஆண்டு காலமாக நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் 92 முதல் முதலில் நடைபெற்ற தேர்தல் பரங்கிமலைக்கு இருக்கின்ற கண்டோன்மெண்ட் தேர்தல் தான். இதெல்லாம் மறந்துட்டாங்கன்ற, ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவர் எங்கே இருந்தாருன்றது ஊருக்கும் தெரியும், அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். அந்த தேர்தலில் தான் பூத் கேப்சரிங் என்ற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரியாது. வட மாநிலங்களெல்லாம் பூத் கேப்சரிங்னா இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது. முதல் முதல்ல அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டில் அதிமுக தான், ஜெயலலிதா தலைமையில் தான். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரெல்லாம் தாக்கப்பட்டார். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள், டி கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். அந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த அவர்களை வைத்து தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி, திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி, அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கு மத்தியிலும் 3 இடங்களிலே நாங்கள் 7 இடங்களில் 3 இடம் வெற்றி பெற்றோம். ஆக அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி தேர்தல் அவர் நடத்தினார், குறிப்பாக நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். 2001 ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டேன். அதை மனதிலே வைத்து கொண்டு சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல், சென்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தேர்தல் வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி வைக்கவே கூடாது. காரணம் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சால் தான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு என்னை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே அதிமுக ஜெயலலிதா செய்த அந்த சதி, அன்றைக்கு இருந்த அந்த தேர்தல் நடைபெற்றது தான் எல்லோரும் பார்த்தார். அப்போ தான் ஊடகங்கள் டிவிலாம் வந்துச்சு, இந்த முதல் தேர்தல் அதில் இப்போ டிவிலாம் போட்டு காட்டினாங்க. இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் எழுதினார், பாரதி பேஸ் ஃபார் ஃபைலிங் டான்சி அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதினார்கள். அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள். நான் நல்ல வேளையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை, அதில் பெரிய வேடிக்கை என்னென்னா 2000 ஓட்டு இருக்கிற இடத்துல 2300 ஓட்டு போட்டார்கள். இதை நான் வேறு ஒன்றுமே கேட்கல. அந்த ரீகா அந்த எலெக்ஷனில் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார், தேர்தல் ஆணையராக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனராக இருந்தார். அவர்கிட்ட நான் புகார் கொடுத்தபோது ஒன்று சொன்னேன், எவ்வளோ ஓட்டு இருக்கிறது எவ்வளோ ஓட்டு போலாச்சு, இந்த கணக்கை மட்டும் எடுத்து போதும், வேறு ஒன்றுமே எனக்கு வேணாங்க. அவர் கணக்கெடுத்தார்கள், ஏறத்தாழ 20 பூத்தில் ஆலந்தூர் நகராட்சிக்கு போட்ட 20 பூத்துகளில் 2000 ஓட்டுக்கு 2300 2200 என்று போலாச்சு. காரணம்னா எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க, அதையும் கைப்பற்றி குத்தி குத்தி போட்டார்கள். ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துருக்கு. இசிஐன்னு ஒன்று மேலே உட்காருங்க, அந்த இசிஐ யாருடைய ஐஏ என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்குது தெரியும். அந்த தேர்தல் கமிஷனுக்கு போது ஏன் பயப்படுறாங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது.
ஆனால் அவங்க வந்து வையா வையம்பட்டி எப்படியாவது பிஜேபியோடு போக வேண்டும் என்பதற்கு ப சிதம்பரம் என்று குறிப்பிட்டது போல் இது ஒரு நொண்டி சாக்காக வைத்து கொண்டு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அவங்க ஒன்றும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு, இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ அந்த சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரங்க ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவருக்கு விடுறேன், இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டார். இல்லை புறக்கணிக்கிறது ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு மூணு கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்றைக்கி யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜெண்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவார். இதை மீறி யாராவது ஓட்டு போட்டிங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல தயாராக செய்ய மாட்டேன். ஏதோ அவங்க வந்து ஒரு அண்டர்லைன் டீலிங் வைக்கலான்னு பாருங்கள், எதையும் சந்திக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்குது. காரணம்னா பண்டிய பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் செய்ததைப் போல் யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும். 20% ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள், எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள், எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் ஒன்றில் போய் இன்றைக்கி ஐஏஎஸ் கன்ஃபர் ஆனாங்க, இதெல்லாம் அந்த மக்கள் நான் மறந்துடுவாங்களான்னு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தளபதியினுடைய 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றி உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போல் பன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அந்த 20%தால்தான் நாம் இவ்வளோ வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து இந்த 1000 ராமதாசன் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள் நல்லவர்கள் இதயம் படித்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார். அதான் சொல்கிறேன், பாமக என்பது பாமகவே கை கழுவிட்டாங்க, அவங்க சின்னமே இப்போ போயிடுச்சு. அதனால் அவங்க நான் அதுக்கு மேலே அவர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் வந்து வேறு எதுனா பேசுவார். அதனால் எங்களுக்கு சேஃப் கம்ஃபர்டபுளாக, வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அடுத்தாலும் நல்லாயிருக்கு, எங்கள் கேடர் நல்லா இருக்காங்க, கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அதனால் போன தேர்தலில் போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இன்னொரு சின்ன இந்த இடைத்தேர்தலில் ஒரு மாதத்துக்குள்ள இன்னொரு ஓட்டு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிறவங்களை மதிப்பானா, அதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அப்படியே இல்லை, நாங்கள் 2019 ஒரே அணியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக கேட்டுக்கிறோம். அந்த சுச்சுவேஷன்லாம் வேறங்க, இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு, ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு சுச்சுவேஷன் மாறுதில்லை. இன்றைய கான்டெக்ஸ்டில் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லணும், இதான் தப்பு நடந்ததா, எலெக்ஷனில் இதெல்லாம் ஏடிஎம்கே பாதிக்கப்பட்டதா, பிஎம்கே பாதிக்கப்பட்டதா, அல்லது அந்த கூட்டணியில் இருக்கிற யாராக பாதிக்கப்பட்டாங்களா, தேர்தலில் எங்கே முறைகேடு நடந்திருக்கா, இதெல்லாம் சொல்லணும்ல. திமுக பொறுத்தவரைக்கும் இருமுனை போட்டின்னா இன்னும் ஈஸியாக போச்சு, ஒரே அது தானே, 10 பேர் பதில் சொல்ல ஒரே ஆளை பார்த்து சொல்லுவோம். இல்லை அவங்க ஆட்சியிலே நடத்திருந்தோம் தேர்தலே நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் 60%, அப்போ அது வந்து என்ன அர்த்தம், இது பதில் சொல்லட்டும். உழுவன் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து நடத்தினாரே நாங்கள் ஜெயித்தோம் இல்லை, எவ்வளோ அங்கே எடப்பாடியுடைய பிஓ இருக்கிற இளங்கோ ஒருத்தர் நாம் ரிசல்ட்டையே மாற்றி மாற்றி அறிவித்தார். எங்கள் தலைவர் வந்து நைட்டு போய் 1 மணிக்கு இந்த கொற்ற பணியில் உட்காந்து தளபதி மு க ஸ்டாலின் அங்கே ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நடந்தால்தான் சில அறிவிப்புகளை செஞ்சாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போனோம், லேட் சிட்டிங் உட்காந்து 10 மணிக்கு தீர்ப்பு வாங்கணும், இந்த மாதிரினா தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்றோம். அது திமுகவுக்கு பலமான சட்டத்துறை இருக்குது, பலமான கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பலமான கூட்டணி இருக்குது, நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அப்போ இது வந்து மறைமுகமாக மோடியை தாக்குறதாக இருக்கும். எலெக்ஷன் நடத்தும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சிசிஐடி தான் நடத்தும். ஆக அவர்கள் வந்து அவங்கள தான் சந்தேகிறாங்க, அங்கே ஆட்சியில் இருப்பது மோடி, அங்கே இருப்பது இவங்க தாத்தா, ஆகினால் இவங்க தான் பாருங்க. சார், அதிமுக தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்னேன், வையா வையம்பட்டி இப்போ எப்படி போய் சேர்றதுக்குன்னு போகிறாங்க அவ்வளோதான்.